ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பூமி நல்லது செய்யணும்னு நினச்சாங்க, ஆனால் பூமிக்கா வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடக்குன்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ பூமியும் வேணியும் காப்பாற்றணும்னு வந்த வேகத்தில் வருணுக்கு எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்துன்னு தாங்க சொல்லணும். ஸோ அங்கேருந்து கால் தடிக்கு வந்தவன் வருண் கையில் இருந்த கத்தியில் பட்டு செத்து போயிட்டான். ஸோ இதனால் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். வருணை வந்து கைது பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ யாரா என்னன்னு சொல்லி விசாரிக்கிறப்ப, நான் மனோஜ் கிருஷ்ணாவோட பையன் அப்படின்னு ரிலேட்டடாக சொல்லி, நான் தான் இவனை கொன்னேன் அப்படின்றாங்க. இல்லை சார், இவர் கொல்லவே இல்லை, அவனே கத்திப்பட்டு செத்து போயிட்டான், மேலேந்து கீழே விழுந்துன்னு பூமிக்கா சொல்கிறாங்க. அது எப்படி அவனே குத்தி சாவான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இவர் கையில் கத்தி இருந்தது கால் தடிக்கு வந்து அந்த கத்தியில் குத்துப்பட்டு மேலேருந்து கீழே விழுந்துட்டான்னு எடுத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு நம்புற பாடே இல்லைன்றது எப்பயுமே தெரிஞ்ச விஷயந்தான். இன்னொரு சைடு இதெல்லாம் கேட்டுட்டு செம ஹாப்பியாக வந்து ஜெயந்தியும் வந்து அதே மாதிரி மாதவனும் இருக்காங்க. ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வாசுகிக்கு இது ஏற்றுக்கவே முடியல. பூமிக்காவை தான் அவங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க கூட பிறந்த தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றது இதில் பார்க்குறப்பே நல்லா தெரிஞ்சு போச்சு. என் தம்பியை மாட்டிட்டு முழிக்கிறான், நீங்கள் பாட்டுக்கு இதை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வாசுகி முஞ்சில் முதல் முதல்ல ஒரு எதிர்ப்பை பார்க்குறப்ப வேறு லெவலில் இருந்ததுன்னு தாங்க சொல்லணும். ஸோ இங்கே யார் சொல்லியும் கேட்கவே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்றப்ப, இங்கே பாருமா சாட்சி இருக்குன்னு சொன்னோன்னே, யார் சார் அந்த சாட்சின்னோன்னே, ஈஸ்வரி வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஷாக்கிங் ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன, வருணத்துக்கு உள்ளே தான் வைப்பாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம பார்வதியும் மனோஜ் கிருஷ்ணாவும் கேட்டால் ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வருண் மேலேயும் சரி இண்டஸ்ட்ரி மேலேயும் அவங்க ரொம்ப ஒரு பாப்புலரான ஆள். ஸோ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும், எப்படியாவது வருணை வெளியே கொண்டு வரத்துக்கு பூமிக்காவும் சரி போராடுவாங்க. இன்னொரு சைடு ஜெயந்தியும் சரி கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.